இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாடாளுமன்றம்னா என்ன, அங்கே என்ன தான் நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், நாம் ஓட்டு போட்டு தேர்வு செஞ்சு அனுப்பி வைக்கிற எம்பிகள் அங்கே என்ன மாதிரியான வேலை செய்வாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரியான வேலைகள் எல்லாம் அங்கே கொடுக்கப்படும் என்பதை பற்றியும் தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம பேச போகிறோம். இந்தியாவிலேயே மிகவும் முக்கியமான ஒரு சபையாக அந்த நாடாளுமன்றம் தான் கருதப்படுது. அங்கே என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத இன்னைக்கான வீடியோவில் பார்க்குறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் யாசர். இந்தியாவினுடைய தண்டனை சட்டங்களை ஐபிசிஐ தொடர்ச்சியாக பல்வேறு வீடியோக்களின் வாயிலாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதே நேரத்தில் வாரத்திற்கு ஒரு நாள் ஏதாவது ஒரு பொதுவான அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த ஒரு தலைப்பின் கீழ் தொடர்ச்சியாக வாரந்தோறும் புது புது விஷயங்களை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். நமக்கு பெரும்பாலும் இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, பார்லிமெண்ட், நாடாளுமன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க, இது எங்கே இருக்குது அப்படின்னா டெல்லியில் இருக்குது. இந்த நாடாளுமன்றத்தை ஏதோ பட்ஜெட் கூட்டத்தொடர்னு சொல்கிறாங்க, குளிர்கால கூட்டத்தொடர்னு சொல்கிறாங்க, ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வரதை பற்றி அந்த ஒரு சபையில் தான் பேசப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவெல்லாம் டிவியில் பார்த்துருப்போம், நியூஸ் பேப்பரில் பார்த்துருப்போம், இப்படி பல நபர்கள் சொல்ல சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நம்ம ஊரில் இருந்து எம்பி டெல்லிக்கு போவார், திருப்பி வருவார், திருப்பி போவார். இப்போ அங்கெல்லாம் என்ன தான் நடக்குது, நாடாளுமன்றம்னா என்ன, அங்கே என்ன தான் பேசுவாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம ஒவ்வொருவருமே தெரிஞ்சு வச்சுக்கணும். நாடாளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும் அப்படின்னா, முதல்ல நாடாளுமன்றத்தினுடைய தலைவராக இந்தியாவினுடைய குடிமகன், குடியரசுத் தலைவர், பிரசிடென்ட், அவர் தான் தலைமை தாங்கி நாடாளுமன்றத்தை நடத்துவார். அவருக்கு கீழே என்ன நடக்கும் அப்படின்னா, லோக்சபா, ராஜ்யசபா அப்படின்னு இரண்டு பிரிவுகள், இரண்டு அவைகள் அப்படின்னு சொல்லுவாங்க, இரண்டு இருக்கும். அதில் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னா, லோக்சபா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சபைக்கு கீழே எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னா, 543 பேர். அதாவது 545 பேர் இருப்பாங்க. இரண்டு நபர்கள் யார் அப்படின்னா, ஆங்கிலோ இந்தியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சமூகத்திலிருந்து இரண்டு நபர்களை தேர்வு செய்வாங்க. மீதி 543 நபர்களுமே இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எம்பிகள், அதாவது நாம் அரசுக்கு இது பண்ணக்கூடிய வகையில் நாம் தேர்வு செய்து அனுப்புகிறோம்ல, ஓட்டு போடுறோம்ல எம்பி எலெக்ஷனில், அந்த எம்பிகள் 543 பேர் அங்கே டெல்லிக்கு போவாங்க. இதுதான் லோக்சபா. அடுத்ததாக ராஜ்யசபா அப்படின்னு சொல்லுவாங்க, அது இன்னொரு அவை. இந்த அவையில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 245 நபர்கள் இருப்பாங்க. இவங்களை யார் தேர்வு செய்வா, நம்ம ஓட்டு போடுறோமா அப்படின்னா, இவங்களுக்கு நம்ம ஓட்டு போடுறது கிடையாது, நாம் ஓட்டு போட்டு சட்டமன்றத்துக்கு அனுப்புகிறோம்ல எம்எல்ஏக்கள், இந்த எம்எல்ஏக்கள் எல்லாம் சேர்ந்து தேர்வு செய்யக்கூடிய நபர்களுக்கு பேர் தான் ராஜ்யசபா எம்பிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கூடுதலாக ஒரு 12 பேர் அங்கே, எப்படி கூடுதலாக 2 பேரை ஆங்கிலோ சமுதாயத்திலிருந்து தேர்வு செய்வாங்களோ அதே போல ராஜ்யசபாவை பொறுத்த வரைக்கும் 12 நபர்களை தேர்வு செய்வாங்க. இதை யார் தேர்வு செய்வா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவினுடைய ஜனாதிபதி, பிரசிடென்ட்டே நேரடியாக 12 நபர்களை தேர்வு செய்வாங்க. இதுதான் லோக்சபா ராஜ்யசபா மெம்பர்ஸ்களை எடுக்கிறதுக்கான ஒரு விஷயம், சரிங்களா. அடுத்து இதில் சரி இந்த குடும்பம் அப்படின்னா, இதில் இவ்வளோ உறுப்பினர்கள் இருப்பாங்க, அந்த மாதிரி நாடாளுமன்றம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இதில் இவ்வளோ லோக்சபா மெம்பர், இவ்வளோ ராஜ்யசபா மெம்பர்ஸ், இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. சரி, இவங்கெல்லாம் என்ன தான் செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்ம உண்மையிலே கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். அந்த ஒரு நாடாளுமன்றத்தில் எதை பற்றியெல்லாம் விவாதிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு புதுசான ஒரு பில்லை பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அது அந்த இடத்துல தான் முடிவு செய்யப்படும். பில்னா இப்போ கொண்டு வந்தாங்களே நடுவில் சிஏஏ, என்பிஆர், என்ஆர்சி, அந்த மாதிரியான சட்டங்கள் இருக்குல்ல, இதை மாதிரி ஏதாவது ஒன்று கொண்டு வரணும் அப்படின்னா, இது எல்லாமே அந்த லோக்சபா ராஜ்யசபான்னு சொல்லக்கூடிய அந்த சபையில் முடிவு செய்யப்பட்டு பிறகு ஜனாதிபதியுடைய கையில் ஒப்புதல் வாங்கப்பட்டது தான் சட்டமாகவே இயற்றப்படும். அதே மாதிரி இரண்டாவது விஷயம், ஏதாவது ஒரு புதுசாக ஒரு சட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. உதாரணத்திற்கு ஏதாவது ஒரு புதுசாக ஒரு சட்டம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சட்டத்தை இந்தியா முழுக்க நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம், இதற்கு ஒப்புதல் வேணும் அப்படின்னா, முதல்ல லோக்சபாவில் வாங்குவாங்க, அடுத்து ராஜ்யசபாவில் வாங்குவாங்க. இரண்டு நபர்களுமே அதை ஏற்றுக்கிட்டாங்க, மெஜாரிட்டி அடிப்படையில் அந்த ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா, இறுதியாக ஜனாதிபதியுடைய கையில் போய் ஒப்புதல் வாங்கப்பட்டு அது இந்தியா முழுக்க சட்டமாக மாற்றப்படும். இது ரெண்டு காரியங்களும் நடக்கும். மூன்றாவது, அதே மாதிரி பேங்கிங் இருக்கு இல்லையா, இந்தியாவுடைய தூண் அப்படின்னா பேங்கிங் சொல்லலாம், பேங்கை வச்சு தானே எல்லா நாடுகளும் வளருது. அப்போ அந்த பேங்க் விஷயங்களை பற்றி பேசப்படும். இந்தியாவுக்கு கீழே நடக்கக்கூடிய அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே வருதுல ரயில்வே, அதே மாதிரி ஏரோப்ளேன், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ஃப்ளைட்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இதை பற்றி எல்லாம் இதை எப்படிலாம் மேம்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் எல்லாமே இந்த நாடாளுமன்றத்தில் தான் பேசப்படும். அதே மாதிரி வெளிநாடுகளோடு எப்படி ஒப்பந்தம் செய்கிறது, அவங்களோடு எப்படி நட்பு வச்சுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பேசப்படும். அதே போல் இந்தியாவினுடைய பாதுகாப்பு கருதி இராணுவத்தை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நாடாளுமன்றத்தில் தான் பேசப்படும். இது எல்லாத்தையும் விட மிக 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 முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா,
இந்தியாவினுடைய பட்ஜெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் அந்த நாடாளுமன்றத்தில் நடக்கக்கூடியதுலேயே மிகப்பெரிய முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இப்போ ஒரு குடும்பம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, மாதம் கணவர் ஒரு 8000 சம்பாதிக்கிறாரு அப்படின்னா அந்த 8000 ரூபாவை என்னெல்லாம் செலவு செய்யலாம் அப்படின்னு நம்ம ஒரு பட்ஜெட் போடுவோம்ல. 2000 வீட்டு வாடகை போயிடும், 2000 காய்கறி வாடகை போயிடும், ஒரு 4000 ரூபா பேங்க்ல சேவ் பண்ணி வைக்கணும். இந்த மாதிரி நம்ம அந்த 8000 ரூபாவை எப்படியெல்லாம் செலவு செய்யணும்னு வீட்டில் ஒரு பட்ஜெட் போடுவோம்ல மாசம் மாசம். இதே போல இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாடு எப்படி நகரணும், எந்த அடிப்படையில் பொருளாதாரத்தை கொண்டு போகணும், எந்தெந்த வகைகள் எல்லாம் செலவு செய்யணும் இப்படிங்கிற எல்லா விஷயங்களுமே பட்ஜெட் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது அந்த நிதி அமைச்சர் அவங்க பேட்டி கொடுப்பாங்க. இப்போ நிர்மலா சீதாராமன் இருக்காங்களே, அவங்க இதை பற்றி பேசுவாங்க. இது மக்கள் மத்தியில், அதாவது அந்த உறுப்பினர்கள் மத்தியில், லோக்சபா ராஜ்யசபா மக்கள் மத்தியில் பேசப்பட்டு இறுதியாக ஒப்புதல் பெறப்படும். இதை தான் குளிர்கால கூட்டத்தொடர், பட்ஜெட் தொடர் இப்படின்லாம் சொல்லுவாங்க. இது எப்போல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்ஜெட் தொடர் அப்படின்னு சொல்லக்கூடியது பிப்ரவரி மாதத்துலேருந்து மே மாதம் வரைக்கும் நடக்கும். எதுக்காக எவ்வளோ செலவு செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையெல்லாம் நிதியமைச்சர் வாசிப்பாங்க. இது எல்லாமே பிப்ரவரியிலேருந்து மேக்குள்ளே நடக்கும். அடுத்ததாக மழைக்கால கூட்டத்தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஜூலையிலேருந்து செப்டம்பர் வரைக்கும் நடக்கும். நாம் யோசிக்கலாம், மழையா? மழைனா தமிழகத்தில் நவம்பர் மாதம் தானே வரும், தீபாவளி நேரத்தில் தானே வரும் என்று நம்ம யோசிக்கலாம். ஆனால் இது நாடாளுமன்றம் டெல்லியில் இருக்கிறனால டெல்லியில் எப்போ மழைக்காலமோ அதை தான் மழைக்கால கூட்டத்தொடர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஜூலையிலேருந்து செப்டம்பர் வரைக்கும் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இறுதியாக குளிர்கால கூட்டத்தொடர், அது எப்போ நடக்கும்னா நவம்பர்லேருந்து டிசம்பர் வரைக்கும், அதில் தான் முடிவு செய்யப்படும். எதுக்கெல்லாம் எவ்வளோ ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற எல்லா ஒரு விஷயங்களுமே விவாதிக்கப்பட்டு முடிவு செய்யக்கூடிய மாதம். அதாவது நம்ம இன்னைக்கு அந்த நவம்பர் மாதத்தில் தானே இருக்கும், இந்த நவம்பர்லேருந்து டிசம்பருக்குள்ளே தான் பேசி முடிவு செய்யப்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நாடாளுமன்றத்தில் நடக்கக்கூடிய விஷயம் இவ்வளோ தாங்க, ரொம்பவே சாதாரண விஷயம். ஆனால் இதை தான் நம்ம இத்தனை நாள் தெரியாமல் இருந்திருக்கோம். அதனால் நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் சில விஷயங்களை பற்றி பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு கலெக்டர் இருக்கிறாரு, அவருக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்கு, இந்த நாடாளுமன்றத்துக்கு போகக்கூடிய எம்பிகளுக்கு எவ்வளவு சம்பளம், அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் அரசாங்கம் என்னெல்லாம் சலுகை கொடுக்குது அப்படிங்கிற ஒரு விஷயங்களை எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்க நினைக்கக்கூடிய ஒரு விஷயத்த கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களை போல தெரியாத மக்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க.